பழனி மலை கோயில் குடமுழுக்கு பணிகளை உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். இக்கோவிலில் உள்ள உபகோயில்களில் கலகார்சனம் நடைபெற்றது. பழனி கோவிலுக்கு வரும் பக்தர்கள் வசதிக்காக 1 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய மின்னிழுவை ரயில் பெட்டி ஒன்று நன்கொடையாக வழங்கப்பட்டது. பழனி கோவில் அறங்காவலர் குழு தலைவர் சந்திரமோகன் தனது சொந்த நிதியிலிருந்து நவீன மின்னிழுவை ரயில் பெட்டியை வழங்கியுள்ளார். தமிழகத்திலேயே பழனி கோவிலில் மட்டுமே புதிய மின்னிழுவை ரயில் சேவை உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தில்லியில் வரும் 26ஆம் தேதி தில்லியில் நடைபெறவுள்ள குடியரசு தின அணிவகுப்பு நிகழ்வின் போது முழுமையாக இந்தியாவிலேயே மேம்படுத்தப்பட்டு தயாரிக்கப்பட்ட ராணுவ தளவாடங்கள் காட்சிப்படுத்தப்படும் என இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. நவீன தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்ட அர்ஜுன் டாங்க், நாக் ஏவுகணை, K-9 வஜ்ரா மற்றும் ஆகாஷ் ஆயுதங்கள் குடியரசு தின பேரணியில் இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அணிவகுப்பின் போது 6 இந்திய ராணுவ படை பிரிவுகள், விமானப்படை மற்றும் கப்பற்படை இடம்பெற உள்ளதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்திய மாணவர்கள் ரஷ்ய பல்கலைக்கழகங்களில் பட்டப்படிப்புகளை மேற்கொள்வதற்கு 200 இந்திய மாணவர்களுக்கு நிதியுதவி வழங்கப்பட உள்ளதாக சென்னை ரஷ்ய கல்ச்சுரல் அகாடமி தெரிவித்துள்ளது. இந்த உதவித்தொகை வாய்ப்புகள் பற்றி மேலும் அறிந்து கொள்ளும் வகையில் ரஷ்ய கல்வி தினமான வரும் 28ஆம் தேதி இம்மையத்தில் பல்கலைக்கழக பிரதிநிதிகளுடன் மாணவர்கள் நேரில் வந்து உரையாடலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்னை ரஷ்யன் கல்ச்சுரல் அகாடமியின் இயக்குநர் கென்னடி ஏ தோக்காலே கூறுகையில், ரஷ்ய அரசு நல்லெண்ண நடவடிக்கையாக வெளிநாட்டு மாணவர்களுக்கு இந்த கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் உதவித்தொகையை பெற விரும்புவோர் அடுத்த மாதம் 20ஆம் தேதிக்கு முன்னதாக https://education-in-russia.com/ என்ற வலைதளத்திற்கு சென்று விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரிய வகை கிளிமூக்கு விசிறிவால் சேவல் கண்காட்சி திண்டுக்கல்லில் நடைபெற்றது. அழிந்து வரும் விசிறிவால் சேவல் இனத்தை பாதுகாக்கும் வகையில் நடைபெற்ற இந்த கண்காட்சியில் கர்நாடகா, ஆந்திரா, பாண்டிச்சேரி ஆகிய பல்வேறு இடங்களிலிருந்து 200க்கும் மேற்பட்ட சேவல்கள் பங்கேற்றன. இவற்றில் 2 அடி முதல் 3 அடி நீளமும் 2 அடி உயரமும் கொண்ட சேவல்கள் இடம்பெற்றன. 6 கிலோ வரை எடை கொண்ட இந்த சேவல்கள் 15,000 ரூபாய் முதல் 2,50,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. பொதுமக்களிடம் இந்த சேவல் இனம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த கண்காட்சியில் சிறந்த சேவல்கள் தேர்வு செய்யப்பட்டு அவற்றிற்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. 2 ஆண்டுகளில் 3,943 கோடி ரூபாய் அளவிற்கு இந்து சமய அறநிலையத்திற்கு சொந்தமான சொத்துக்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக இத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோளம் பகுதியில் உள்ள அழகுராஜ பெருமாள் கோவிலை புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனை அமைச்சர் சேகர்பாபு மற்றும் மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி ஆகியோர் கோயில் திருப்பணிகளை தொடங்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர்பாபு, 1,000 ஏக்கர் பரப்பிலான கோவில் நிலங்களில் தற்போது வேலிகள் அமைக்கும் பணி தொடங்கியிருப்பதாகவும் தெரிவித்தார். ஆவடியை அடுத்துள்ள திருவேற்காட்டில் சிறுதானிய உணவு குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாநில பால்வளத்துறை அமைச்சர் நாசர் தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை இணைந்து திருவேற்காட்டில் 2 நாள் சிறுதானிய உணவு திருவிழாவை நடத்தவுள்ளது. வரும் 28 மற்றும் 29ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த சிறுதானிய விழாவில் 365 சிறுதானிய உணவு வகைகள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன. இதில் சமையற்கலை வல்லுநர்கள் பங்கேற்க உள்ளதோடு பல்வேறு சமையற்கலை போட்டிகளும் நடத்தப்பட உள்ளது. திருவேற்காடு பேருந்து நிலையத்தில் சிறுதானிய உணவு திருவிழா குறித்த லட்சணை வெளியீட்டு விழாவும் நடைபெற்றது.